ராமேஸ்வரம் பகுதியை குளிர்வித்த கனமழை. இரண்டாம் நாளாக மழை பெய்வதால் மக்கள் மகிழ்ச்சி. கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண குவிந்த சுற்றுலா பயணிகள். திற்பரப்பு அருவியில் நீர் கொட்டுவதால் கூட்டம் அதிகரிப்பு. திருச்சி சோமரசம்பேட்டை அருகே மழையால் அறுந்து விழுந்த மின்கம்பியை மிதித்த இரண்டு பெண்கள் பலி. பருத்திக்கு உரம் வைக்க சென்ற போது நேர்ந்த சோகம். நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. விருதுநகர், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 70வது பிறந்தநாள். சேலத்தில் உள்ள வீட்டில் தொண்டர்களுடன் கேக் வெட்டி கொண்டாட்டம். நாளை தொடங்கவிருந்த நாகை இலங்கை இடையிலான பயணிகள் கப்பல் சேவை மே 17 மாற்றம். சென்னையிலிருந்து கப்பல் நாகைக்கு வர தாமதமானதால் பயணம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு. மக்களவைத் தேர்தலில் 4ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கான பரப்புரை ஓய்ந்தது. ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட 10 மாநிலங்களில் உள்ள 96 தொகுதிகளில் நாளை தேர்தல். ராகுல்காந்தியின் வயதை விட குறைவான இடங்களே காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கும் என பிரதமர் மோடி பேச்சு. இந்த முறையும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறாது என ஜார்க்கண்ட் பரப்புரையில் சூளுரை. ஜஹா ஜஹா விதான்சபா கே சுனாவ் பி சாத் மே ஹை. சிர்ஃப் தில்லி மே 400 பார் கரெங்கே இத்னா ஹி நஹி, விதான்சபா மே பி பாரி பஹுமத் சே என்டிஏ கி சர்க்காரே பனேகி. பிரதமர் மோடியுடன் பொது விவாதம் நடத்த தயார் என ராகுல்காந்தி அறிவிப்பு. முன்னாள் நீதிபதிகள் விடுத்த அழைப்பை ஏற்று பதில். அமித்ஷாவை பிரதமராக்கவே மோடி பரப்புரை செய்வதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சனம். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஸ்டாலின், மம்தா உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் பேச்சு. பாஜக வெற்றி பெற்றால் மோடிதான் மீண்டும் பிரதமர் ஆவார் என கெஜ்ரிவாலுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதில். 75 வயதுக்கு மேல் பதவியில் இருக்கக்கூடாது என்ற எந்த விதியும் பாஜகவில் இல்லை என விளக்கம். தேர்தல் விதிகளை மீறியதாக நடிகர் அல்லு அர்ஜுன் மீது வழக்கு பதிவு. உரிய அனுமதி பெறாமல் ஊர்வலமாக சென்றதால் காவல்துறை நடவடிக்கை. தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் பட்டியலை வெளியிட்டது தேர்தல் ஆணையம். தலைவர் ஜோசப் விஜய், பொதுச் செயலாளர் ஆனந்தி என அறிவிப்பு. மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் 18 ரன்கள் வித்தியாசத்தில் எளிதாக வெற்றி பெற்ற கொல்கத்தா. பட்டியலில் முதலிடத்தில் தொடர்வதுடன் முதல் அணியாக பிளே ஆஃபுக்கு தகுதி பெற்ற அசத்தல். IPL playoff. அண்மை செய்தி. திமுக ஆட்சியில் 3 ஆண்டுகளில் 28,824 வீடுகள் கட்டப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 92 திட்டப்பகுதிகளில் வீடுகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை 37,720 பேருக்கு அடுக்குமாடி வீடுகளில் குடியிருப்பு கட்டித்தரப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மக்கள் தாமாக வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 168,000 அதிகமான வீடுகள் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது.
இதற்காக 2000 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக ஆட்சியில் 3 ஆண்டுகளில் 28,824 வீடுகள் கட்டப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. கோடை விடுமுறையை ஒட்டி கன்னியாகுமரியில் உள்ள திருப்பரப்பு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். சுட்டெரிக்கும் வெயில், கோடை விடுமுறை உள்ளிட்ட காரணங்களால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க திருப்பரப்பு அருவியில் குவியும் சுற்றுலாப் பயணிகள் அருவியில் விழும் குறைந்த நீரிலும் குளித்து மகிழ்கின்றனர். இந்தியா கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளரே இல்லை என பாஜக விமர்சித்து வந்த நிலையில் தற்போது பாஜகவின் பிரதமர் வேட்பாளர் யார் என்ற விவாதம் எழுந்துள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் எழுப்பிய கேள்வி இந்த விவாதத்திற்கு வித்திட்டுள்ளது. மதுபான கொள்கையில் முறைகேடு நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இடைக்கால ஜாமீனில் விடையே வந்துள்ளார். சிறையில் இருந்து வெளியான உடனே தனது தேர்தல் பரப்புரைகளை தொடங்கிய கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சி அலுவலகத்தில் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது பாஜகவின் பிரதமர் வேட்பாளர் யார் என கேள்வி எழுப்பினார். பிஜேபி கே அந்தர் மோதி ஜி நே 2014 மே மோதி ஜி நே குத் நே ரூல் பனாயா தா கி பிஜேபி கே அந்தர் ஜோ பி 75 சால் கா ஹோகா உஸ்கோ ரிடையர் கர் தியா ஜாயேகா. சப்சே பஹலே அட்வானி ஜி கோ ரிடையர் கியா கயா, உஸ்கே பாத் முரளி மனோஹர் ஜோஷி ஜி கோ ரிடையர் கியா கயா, फिर सुमित्रा महाजन को रिटायर किया गया, फिर यशवंत सिन्हा को रिटायर किया गया, अब मोदी जी अगले साल 17 सितंबर को रिटायर होने वाले हैं. तो मैं बीजेपी से पूछना चाहता हूं, आपका प्रधानमंत्री का दावेदार कौन है? ஒருவேளை பாஜக மீண்டும் ஆட்சி அமைத்தால் முதலில் யோகி ஆதித்யநாத்தை நீக்குவார்கள், அதன் பிறகு அமித் ஷாவை பிரதமராக்குவார்கள் என்றும் கெஜ்ரிவால் கூறினார். கெஜ்ரிவாலின் இந்த பேச்சுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பதிலளித்திருக்கிறார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக மீண்டும் வெற்றி பெற்றால் மோடியை பிரதமராக தொடருவார் என்றார். கெஜ்ரிவால் கூறுவது போல் பாஜகவில் எந்த விதியும் இல்லை என்றும் கூறினார். மேன் தேஷ் கி ஜன்தா கே சாம்னே ஸ்பஷ்ட் கர்னா சாஹ்தா ஹூம் கி பாஜபா கே சம்விதான் மே ஈசா கோய் ப்ரோவிஜன் நஹீ ஹை, மோடி ஜி ஹி 29 தக் நேத்ருத்வ கரேங்கே और मोदी जी ही आने वाले चुनाव का भी नेतृत्व करेंगे. इंडी अलायंस के लिए कोई अच्छा समाचार नहीं है, उनको खुश होने की जरूरत नहीं है. பாஜக வெற்றி பெற்று மோடி பிரதமராக பதவியேற்றார், ஓராண்டில் ஓய்வை அறிவித்து விடுவாரா என தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியும் அண்மையில் கேள்வி எழுப்பியிருந்தார். 2014 நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று மோடி பிரதமரான போது 75 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகளில் நிர்வாக பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்ற விதியை கொண்டு வந்தார். இதற்கு RSS அமைப்பும் ஒப்புதல் அளித்தது. பின்னர் மார்க் தர்ஷ் மண்டல் என்ற குழு தொடங்கப்பட்டது. இக்குழு கட்சி தலைமைக்கு வழிகாட்ட மூத்த தலைவர்களை கொண்ட அமைப்பாகும். இக்குழுவில் எல்கே அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் இடம்பெற்றிருந்தனர். அத்வானியை ஓரம் கட்டவே இக்குழு தொடங்கப்பட்டதாக அப்போதே விமர்சனங்கள் எழுந்தன. வாஜ்பாய் ஆட்சியின் போது நிதியமைச்சராக இருந்த யஷ்வந்த் சின்ஹாவுக்கு வயதை காரணம் காட்டி மோடி அமைச்சரவையில் இடம் அளிக்கப்படவில்லை. PS எடியூரப்பா, மதன்லால் குரானா போன்ற மாநில முதலமைச்சர்களும் 75 வயதை கடந்தவுடன் மாற்றப்பட்டனர். குஜராத் முதலமைச்சராக இருந்த ஆனந்திபென் பட்டேல் 75 வயதானதால் 2016 அப்பதவியில் இருந்து விலகினார். இதேபோல் சிறுபான்மை விவகாரத்துறை அமைச்சராக இருந்த நஜ்மா ஹெபத்துல்லாவும் வயது